அன்புள்ள நண்பர்களே, நான் இந்த காணொலியில் என்ன பேசப் போகிறேன் என்றால், நான் சிறுவயதிலே பல புத்தகங்களை படித்திருக்கிறேன். என்னை பாதித்த புத்தகம் ஒன்று இருக்கிறது. ஏனென்றால், ஒரு சினிமா என்றால் நீங்கள் பார்க்கிற பொழுதும், இல்லை பார்த்துவிட்டு வீடு வருகிற பொழுதும், இல்லை இரண்டு நாள் கழித்த பிறகும் உங்களை பாதித்திருக்க வேண்டும். அதை பற்றி நினைவில் இருக்க வேண்டும். அப்படித்தான், அப்படி இருந்தால்தான் அதை சிறந்த சினிமா படம் என்று சொல்கிறோம். ஒரு புத்தகம் என்றால் படிக்கிற பொழுதும் படித்த பிறகும் அந்த நினைவுகள், அந்த புத்தகத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் உங்களை பாதித்திருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் ஒரு சிறந்த புத்தகம் என்று சொல்கிறோம். ஒரு நண்பன், புதிய நண்பன் இருக்கிறான். அவரிடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். அவர் பேசி விட்டு நாம் வீட்டுக்கு திரும்புகிற பொழுது அவரை பற்றிய நினைவுகள் இருக்க வேண்டும். இப்படி நினைவுகள் இருந்தால்தான், ஒரு விஷயம் நம்மை பாதித்தால், உள்ளு உணர்வோடு பாதித்தால்தான் அதை அதிக நாட்கள் நாம் நினைவில் வைத்து கொள்ள முடியும். அப்படி நான் படித்த புத்தகத்தில் இருந்து, ஏனென்றால் ஒரு செய்தியை சொல்லப்போகிறேன், அதை நீங்களும் ரசிப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புத்தகம் படிப்பது இல்லை, கதைகள் படிப்பது இல்லை. கதை புத்தகத்தை பற்றி நான் பேச போகிறேன். என்னை பாதித்த ஒரு கதை புத்தகம். இப்பொழுது இருக்கிற இளைஞர்கள் அந்த வாசிப்பை மறந்து விட்டார்கள். நீங்கள் லீடராக இருக்க வேண்டுமென்றால் ரீடராக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். நீங்கள் சிறந்த தலைவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். சிறந்த பேச்சாளனாக வர வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். நிறைய பேசியவர்களை கேட்க வேண்டும். சிறந்த பேச்சாளர்களை பேச்சை கேட்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் சிறந்த பேச்சாளனாக மாற முடியும். ஆகவே ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றால் நீங்கள் நினைத்து பாருங்கள், உலக வரலாற்றில் சிறந்த தலைவனாக யாரார் இருக்கிறார்களோ அவரெல்லாம் சிறந்த பேச்சாளனாக இருந்திருக்கிறார்கள். பேச தெரியாதவர் ஒரு தலைவனாக வருவது மிகவும் கடினம். வந்தாலும் ரொம்ப நாள் இருக்க முடியாது, அந்த தலைவனாக இருக்க முடியாது. ஆகவே நீங்கள் ஒரு தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் சிறந்த பேச்சாளனாக மாற வேண்டும். அதற்கு சிறந்த பேச்சாளனாக மாற வேண்டும் என்றால் சிறந்த புத்தகங்களை படிக்க வேண்டும், நீ எழுத தெரிய வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஒரு சிறந்த தலைவனாக மாற முடியும். ஆகவே நிறைய புத்தகங்களை படிங்கள். அது கதை புத்தகமாக இருக்கலாம். அந்த கதை புத்தகம் நீங்கள் பேச்சாளனாக இருக்கும் பொழுது அங்கே வருகிற உங்களை பாதித்த விஷயங்களை அந்த கதை புத்தகத்தை நீங்கள் பேசுகிற பொழுது நீங்கள் அதை எடுத்து சொல்லலாம். அது நீங்கள் பேசுகிற தலைப்பு வேறாக இருக்கலாம். இருந்தாலும் கூட இந்த நீங்கள் படித்த கதையை நீங்கள் அதுக்கு கரெக்டான நேரத்திலே பூர்த்தி நீங்கள் பேசலாம். அப்பொழுது மக்கள் ரசிப்பார்கள். ஆகவே நான் படித்த ஒரு புத்தகம், நான் நிறைய புத்தகங்களை படித்திருக்கிறேன். நான் கல்லூரியில் படிக்கும்பொழுதும் சரி, நான் ப்ளஸ் டூ டென்த் 10வதுலேருந்து இந்த புத்தகம் படிக்கும் பழக்கத்தை நான் ஆரம்பித்து விட்டேன். அது புத்தகம் என்றால் நீங்கள் பெரிய பெரிய புத்தகங்களை நினைத்து கொள்ள வேண்டாம். கதை புத்தகங்கள், நிறைய கதை புத்தகங்கள் படித்தேன். ஆனால் இத்தனை கதை புத்தகத்திலும் என்னை பாதித்த ஒரு கதை புத்தகம் இருக்கிறது. அதை பற்றித்தான் நான் சொல்ல போகிறேன். மிகவும் பாதிப்பானது. அதை நான் பள்ளியில் படிக்கும்போதும் படித்தேன், கல்லூரியில் படிக்கும்போதும் படித்தேன், அதுவும் யூஜி படிக்கும்போதும் படித்தேன், பிஜி படிக்கும் போதேன். ஆனால் ஒரே மாற்றம்தான், அதில் அது அந்த கதை பாத்திரங்கள் என்னை பாதித்திருந்தது. நான் ஒவ்வொரு முறையும் படிக்கும்போதும் ஏற்கனவே இதை படித்திருந்தேன் என்ற அந்த சலிப்புத்தன்மை எனக்கு ஏற்படவில்லை. திரும்ப திரும்ப படிக்கும் பொழுது அது புது புத்தகம் மாதிரி தான் இருந்தது, புது விஷயங்கள் மாதிரி தான் இருந்தது. அப்படி என்றால் அந்த புத்தகத்தை நான் எப்படி ரசித்திருப்பேன், அந்த புத்தகம் எப்படி இருந்தது என்று உங்களுக்கு நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும். இப்பொழுது அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த புத்தகம் இங்கே தொலைந்து விட்டது, அதனால் படிக்கவில்லை. இருந்தாலும் கூட அந்த நினைவுகள் தொலைக்கவில்லை. நான் இது சொல்வது 25-30 வருடங்களுக்கு முன்னால் சொல்கிறேன். அந்த புத்தகத்தை 25-30 வருடங்களுக்கு முன்னால் பலமுறை படித்திருக்கிறேன். அதுக்கு முன்னால் படிக்கவே இல்லை. ஆனால் இன்னும் அந்த நினைவுகள் என்னுடன் இருக்கிறது. அந்த நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளத்தான் நான் இந்த காணொலியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதாவது, ஒரு கதாநாயகன் இருக்கிறான். அவன் மிகவும் ஏழைப்பட்ட குடும்பம், ஒரு கிராமத்திலேருந்து வந்திருக்கிறான். அப்பா அம்மா படிப்பு இல்லை, கஷ்டப்பட்டு படிக்கிறான். சாப்பாடு கூட வழி இல்லாமல் படித்து ஒரு கம்பெனியில் சேர்கிறான். சென்னை என்று வைத்துக்கொள்ளுங்களேன், ஒரு கம்பெனியில் சேர்கிறான். அப்படி சேர்க்கிற போது அவன் ஏற்கனவே கிராமத்திலேருந்து படி வந்ததனால் பொய் பேசுவதில்லை, திருடும் நோக்கம் இல்லை, செய்யும் தொழிலை தெய்வம் என்று அவன் நினைத்து செய்தான். அதனை அந்த முதலாளிக்கு பிடித்து விட்டது, அந்த ஓனருக்கு. அவனுக்கு என்ன பண்ணுறான்னா, மேற்படிப்புக்கு அந்த தொழில்நுட்பம் இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவனை செலக்ட் பண்ணி அவர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறாரு. வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு அங்கே ஒரு வருடம் தங்கி அங்கே அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வரணும். அங்கே ஒரு வருடம் தங்குறான். அப்பொழுது அவன் வாழ்க்கை சூழல் மாறுகிறது. அந்த ஒரு இடத்தில் தங்கியிருக்கும் பொழுது திடீர்னு ஒரு செய்தி வருகிறது.
வெள்ளநிலை தங்கியிருக்கிற பொழுது அது அமெரிக்காவுக்கு சென்றதாக அந்த கதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்பா அவனுடைய அப்பா இறந்து விட்டதாக செய்தி வருகிறது. அவனுக்கு ரொம்ப கஷ்டம். முன்னாடிலாம் டெலகிராம் தான் கொடுக்கணும், இப்போ டெலகிராமே இல்லை. அந்த டெலகிராம் வருகிறது, அப்போ உடனே வந்து அவன் வர முடியல. அப்பா அவனுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல். ஏன்னா அப்பா கஷ்டமான அவன் கஷ்டப்படுகிற சூழ்நிலையெல்லாம் இருந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணார். இப்போ நல்லா இருக்கிறான், நல்லா வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆனால் அப்பா இறந்து போகிற செய்தி அவனுக்கு ரொம்ப மனசை வாட்டுகிறது. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான், ரொம்ப சங்கடப்படுகிறான். அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக அந்த வகுப்புகளை கவனிக்க முடியவில்லை, ட்ரைனிங்கில் நிறைய அட்டன் பண்ண முடியல. திடீர்னு அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்போ அவனுக்கு கவனத்துக்குள்ள ஒரு நர்ஸ் வர்றாங்க. அந்த நர்ஸுக்கு வந்து இவனை கவனிச்சுக்கிறாங்க. ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான், அந்த நோயை திருப்பதற்காக ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். இப்போ அந்த நர்ஸுக்கும் இவனுக்கும் ஒரு காதல் மலர்கிறது, அவருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருகிறது. அப்போது லேசாக அண்டர்ஸ்டாண்டிங் ஆரம்பித்து அவங்களுடைய குடும்ப விஷயத்தையும் இவங்ககிட்ட பேசுகிறாங்க. அந்த நர்ஸினுடைய குடும்ப விஷயங்களையும் இந்த கதாநாயகன் பேசுகிறாங்க. இந்த கதாநாயகன் குடும்ப விஷயங்களையும் அங்கே பேசுகிறாங்க. ரெண்டு பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ ரொம்ப நேரம், அப்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிறான். ஒரு மாதம் கழித்து திரும்ப அந்த நட்பு தொடர்கிறது. இப்போ தொடர்ந்து வருகிற போது அந்த நட்பிலே அந்த காதல் என்பதை தாண்டி அந்த அவனுக்கும் அவளுக்கும் அதை தாண்டி சில நிகழ்வுகள் நடந்து விடுகிறது. அதை அவள் தடுக்கவில்லை. ஏனென்றால் அமெரிக்காவிலேயே அந்த மாதிரி ஒரு கல்ச்சர், அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் அங்கே நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவில் தான் அது தப்பு என்று சொல்வார்கள், ஆனால் அங்கே மிகச் சாதாரணம். அந்த தவறு நடந்து விடுகிறது. நடந்துவிட்டு இப்போ அவனுக்கு அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சுட்டு இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்துட்டு இப்போ வந்த உடனே அந்த ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அந்த ஓனர் வந்து இவனை வந்து அந்த கம்பெனிக்கு முதலாளி ஆக்குறார், அதாவது மேனேஜர் ஆக்குறார். மேனேஜர் ஆன உடனே இப்போ கொஞ்ச நாள் ஓடுது. அப்போ சின்சியராக பண்ணுறான், இன்னும் கம்பெனியை நல்லா உயர்த்துறாரு. அப்போ அந்த முதலாளிக்கு வந்து இவனை பிடிச்சி போகுது. அந்த முதலாளிக்கு ஒரே ஒரு பெண், அவளும் நல்லா எம்பிஏ படிச்சிருக்கா. படித்த உடனே இப்போ என்னாச்சுன்னாக்கா அவருக்கு வந்து வேறு சாய்ஸ் இல்லை. அப்போ இவனையே நம்ம கம்பெனியை எடுத்து நடத்துகிறான். பின்னாடி நமக்கு நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, அதையும் பார்த்துக்கொள்ள ஒரு ஆண்மகன் இல்லை. இவன் நம்ம ஆண்மகனாக மாறுவானே, மாப்பிள்ளை மறுப்பிள்ளை தானே, அதனால் இவனை வந்து நம்ம அந்த பொண்ணை கட்டிட்டு கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க நம்ம கூட இருப்பான், நம்ம சொத்துக்கள்லாம் கவனிச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. உடனே பேசுகிறாங்க. பேசினோடனே அது சரியாக அமைந்து போகிறது. இப்போ திருமணம் ஆகிவிட்டது. திருமணம் ஆகி சந்தோஷமாக இருக்கிறாங்க. இந்த சந்தோஷமான வாழ்க்கையில் ஒரு வருஷம், இரண்டு வருடம், மூன்று வருடம், நான்கு வருடம், ஐந்து வருடம் ஓடி விட்டது. நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் குழந்தைகள் இல்லை. இவங்க ரெண்டு பேருக்கும் தாம்பத்தியத்தில் குழந்தைகள் இல்லை. அப்போ நிறைய பேர் சொந்தங்கள்லாம் கேட்குறாங்க. ஓனருக்கும் வந்து எந்த குறையும் இல்லை, ஆனால் குழந்தை இல்லையே, தான் கொஞ்சிக்கிறதுக்கு ஒரு பேரன் பேத்தி இல்லையே, அடுத்த நம்ம சொத்தை பார்க்குறதுக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு கவலைப்படுறாரு. அப்போ நீங்கள் அடாப்ஷன் யாராவது எடுங்க, யாராவது ஒருத்தரை வந்து எடுத்து வளங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த ரெண்டு தம்பதிகளும் அதை ஒத்துக்கலை. இப்படியே போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து மனைவி கேட்குறான், நான் இதுவரைக்கும் யாரையும் காதலித்ததில்லை, நீங்கள் காதலிச்சிருங்களா அப்படின்ற மாதிரி பேச்சு போகிறப்போ அவங்க ஆரம்பத்தில் மறுத்தான். பிறகு ஒரு காலகட்டத்தில் நான் அமெரிக்கா போயிருக்கும்போது அங்கே வந்து ஒரு நர்ஸை வந்து காதலித்தேன் அப்படின்னு சொல்கிற பொழுது இப்போ இவளுக்கு அந்த பொசசிவ் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, இப்போ திரும்ப நம்ம அமெரிக்காவை பயணித்து சென்று அந்த நம்ம கணவன் அந்த அவள் காதலித்த பெண்ணை நிறைய அப்ரிசியேட் பண்ணி சொல்கிறாரு. அந்த பெண்ணை நான் பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து அமெரிக்கா பயணிக்கிறார்கள். எதுக்குனாக்கா இப்போ வேலை நிமித்தமாக அல்ல, இவன் காதலித்த தன்னுடைய கணவன் காதலித்த பெண்ணை நான் பார்க்க வேண்டும், என்னை விட அவள் எப்படி சிறப்பாக இருப்பாள் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகிற பொழுது இப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கேட்குறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பெண் இல்லை, அந்த வெளியே போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஏற்கனவே அவளோடு அந்த அதில் வேலை செய்த இன்னொரு நர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, அவள் என்னோடய ஃப்ரெண்டு தான், அவளை பற்றி நான் சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. போயிட்டு அப்போ அவ சொல்கிறா அந்த அவளுடைய ஃப்ரெண்டு, அவள் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டா. நீ உங்களை பற்றி பேசாத நாட்கள் இல்லை, ஏன்னா நீங்கள் போன பிறகு அவள் கர்ப்பம் தரித்து விட்டார். அதை நான் சொன்னேன்ல, ஒரு அவங்க கல்ச்சருக்கு ரொம்ப சாதாரணமான விஷயம் அப்படி சொல்லிவிட்டு கர்ப்பம் தரித்து விட்டால். அவள் என்ன சொன்னான்னா, என்கிட்ட நான் நிறைய தடவை வந்து அவளை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணேன்,
யார்னு சொல்லு. அவர் இந்தியாவிலேருந்து அவர் அட்ரஸை கண்டுபிடிப்பான். இந்த இது இந்த 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 பிரச்சனைக்கு அவர் தான் காரணம். உங்களை ஒன்றை வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நம்ம நிர்பணிப்பிடித்தோம். ஏன்னா இந்தியாவில் அது வந்து அந்த மாதிரினாக்கா கண்டிப்பாக அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க, நிர்பந்தம் செய்வோம், கல்யாணம் கட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னாக்கா, இப்போ அவருக்கும் எனக்கும் தொடர்பு இல்லை, ஒரு வேளை திருமணம் முடிஞ்சிருக்கலாம், நாம் இப்படி சொல்கிறப்ப அவங்க திருமண பந்தத்தில் ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம், வேண்டாம் வேண்டாம் சொல்லிவிட்டு அவன் வந்து குழந்தையும் பெற்றுட்டான். குழந்தையும் பெற்றுட்டு இப்போ அந்த குழந்தை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்றைக்கா ஒரு நாள் தேடி வந்தால் அவங்ககிட்ட ஒப்படைச்சிங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட விட்டுட்டு போயிட்டான். ஆனால் அவள் வந்து ஒரு நிறைய ஒரு 10-15 கடிதங்கள் எழுதியிருக்கான் அந்த அந்த கடைசி காலங்களில். அதுக்கு முன்னாடி கடிதங்கள் எழுதவில்லை, எப்போயாவது ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3 மாதத்துக்கு ஒரு கடிதம் எழுதுவான். ஆனால் அதுக்கு பிறகு அவன் வந்து இறக்குற தருவாயில், அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தா இறக்குற தருவாயில் வந்து நிறைய கடிதங்கள் ஒரு 10-15 கடிதங்கள் எழுதி என்கிட்ட வந்து கொடுத்துட்டான். கொடுத்துட்டு போஸ்ட் பண்ண சொல்லுவாள், ஆனால் அட்ரஸ் எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அவளுக்கும் தெரியாது. அப்போ நான் அதை அப்படியே நான் வாங்கி வாங்கி வச்சுருப்பேன். அந்த கடிதத்தை நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுப்பாங்க. அந்த கடிதத்தை அவள் அந்த கதாநாயகி படிக்கிறாள், அதாவது நம்ம அந்த கதையின் கதாநாயகனுடைய மனைவி படிக்கிறாள். படிக்கிற பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறாள். ஏன்னா அந்த 15 கடிதங்கள் அந்த கதையில் பிரசரித்திருந்தார்கள். அந்த 15 கடிதங்கள் படிக்கிற பொழுது அந்த கடிதம்தான் அந்த கதையின் உயிரோட்டம். முன்னாடியெல்லாம் காதலிக்கிற பொழுது யாராவது காதலித்தால் இப்பொழுது தான் வந்து குறுஞ்செய்தி நம்ம அனுப்புகிறோம், நம்ம செல்பேசி கைபேசியிலேருந்து குறுஞ்செய்தி அனுப்புகிறோம். அதுதான் இன்றைக்கி ஐ லவ் யூன்னு சொல்கிறோம். உடனே அவர் வந்து எஸ் ஐ டூ அப்படின்னு சொல்கிறாப்புல காதல் மலர்கிறது. அவங்க பேசுகிறாங்க ஃபோனில், உடனே வந்து காதலிக்கிறாங்க, திடீர்னு கல்யாணம் பண்ணுறாங்க, இல்லைன்னா அந்த பிரேக்கப் ஆயிடுது. அதுக்கு பிறகு இன்னொரு அவன் அந்த பொண்ணு வந்து வேறு ஆளை கல்யாணம் பண்ணிட்டு போயிடறாங்க, அந்த பையன் வந்து வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுறாங்க, இல்லைனா அவங்க திருமணம் முடிக்கிறாங்க, திடீர்னு டைவர்ஸ் ஆகி தனியாக பிரிஞ்சிடுறாங்க. ஒரு சில கல்யாணங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. இப்போ வந்து இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணுறது வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது. ஆனால் அப்பொழுது அந்த காலங்களில் அப்படி அல்ல. ஒரு கடிதம் எழுதி அந்த காதல் கடிதத்தை கொடுக்க வேண்டுமென்றாலும் கூட அதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், அதை கொடுக்கவே முடியாது. அது பெரிய சமுதாயத்திலையும் பெரிய தவறு என்று கூட இருந்தது. அப்படி அவ்வளோ ஈஸியாக கொடுத்துருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த காலகட்டத்திலாம் இவள் காதல் கடிதங்கள் எழுதுகிறான். ஒரு 10-12 அந்த காதல் கடிதங்கள் உயிரோட்டம் இருந்தது. அந்த கடிதத்தை படுக்கிற பொழுது, நான் அந்த புத்தகத்தில் படிக்கிற பொழுது ஒவ்வொரு முறையும் நான் அழுதுருக்கிறேன். அவ்வளவு அருமையாக எழுதப்பட்ட காதல் கடிதங்கள். அனுபவ ரீதியாக எப்படி கஷ்டப்படுகிறாள், அவனை பிரிந்து தன்னுடன் இருந்து விட்டு அவன் இந்தியாவுக்கு திரும்பின பிறகு அவள் எப்படி தனிமையில் கஷ்டப்படுகிறாள் அப்படின்ட்டு. அவள் அப்போ வந்து அந்த காதல் கடிதத்தை எழுதுகிற பொழுது அவள் அமெரிக்கா பெண்ணாக இல்லை, அவள் ஒரு இந்திய பெண்ணாகவே தன்னை நினைத்து கொண்டு இந்திய மருமகளாக, மேல்நாட்டு மருமகள் என்று சொல்வார்களே அது மாதிரி ஒரு இந்திய மருமகளாகவே எழுந்து அந்த கடிதத்தை எழுதுகிறாள். நான் நினைக்கிறேன் அந்த கடிதங்கள், ஏன்னா அந்த கதையை எழுதினது அந்த கதை புத்தகத்தை எழுதிய ஒரு பெண், அந்த பெண் என்பதால் நான் நினைக்கிறேன் அந்த வயசில் எழுதினேன், ப்ளஸ் டூவில் நினச்சேன், அந்த 10th அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இதில் எழுதிய அந்த கடிதங்கள் இது வந்து இந்த கதைக்காக எழுதப்பட்டவை அல்ல, மாறாக அந்த எழுத்தாளர் ஒரு பெண் எழுத்தாளர் யாரையோ காதலித்திருக்கிறார், அந்த காதலனுக்கு எழுதப்பட்ட கடிதம, அந்த கடிதத்தை வேறு எங்கேயும் வெளியே காட்ட முடியவில்லை, அதில் தன் புத்தகம் எழுதும் பொழுது அந்த கதை புத்தகம் எழுதும்போது அதை பயன்படுத்தி கொண்டாந்து சொன்னேன். ஸோ நான் நினைத்தேன், அது இப்பொழுதும் அந்த நினைவில் எனக்கு மாற்றமில்லை, அது நிச்சயமாக அந்த பெண் எழுதிய கடிதம் அந்த 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 கடிதம் எல்லாமே அந்த பெண் எழுத்தாளருடைய கடிதம்தான். அவர் தான் நினைத்ததை தனக்கு முடியாத ஒன்றை கடிதமாக எழுதியிருக்கிறார், அது அனுபவித்து எழுதியிருக்கிறார். அதை படிக்கிற பொழுதெல்லாம் நான் 10, 15, 20 தடவை அந்த புத்தகத்தை படித்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை படிக்கும் பொழுதும் அந்த கடிதத்தை படித்த பொழுதும் நான் அழுதிருக்கிறேன். அந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு என்னை பல முறை பாதித்திருக்கிறது. நான் நிறைய தடவை நான் தூக்கமில்லாமல் என்னை தூக்கத்தை கெடுத்திருக்கிறது. அந்த கதையல்ல, அந்த கடிதங்கள், அந்த கடிதத்தில் உயிரோட்டம் இருந்தது. அந்த முழு கதையையும் அந்த கடிதத்தில் தான் அவர்கள் சென்று வைத்திருந்தார்கள். அந்த முழு செய்தியும் அந்த அன்பையும் அந்த காதலையும் அந்த நேசிப்பையும் அந்த 10-12 கடிதங்களில் தான் அந்த ஆசிரியர் வைத்திருந்தார். ஆகவே இது என்னை ரொம்ப பயங்கரமாக மனதை வாட்டியது. ஆகவே நண்பர்களே,
இந்த என் மனதை ரொம்ப பாதித்த கடிதங்கள். கடைசியில் வந்து என்னன்னாக்கா, இப்போது அவர்கள் இந்தியாவுக்கு வருகிறார்கள். இப்போது என்ன, இந்தியாவுக்கு இன்னும் வரல. அதுக்கு பிறகு அந்த பெண்ணை, ஏன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லை. இப்போ என்னன்னாக்கா, இப்போ அந்த கதாநாயகிக்கு இவள் மீது அந்த இவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணார், அந்த பொண்ணை வந்து நான் பார்க்கணும், என்னை விட அவள் என்ன அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தா. ஆனால் அந்த கடிதங்களை படிக்கிற பொழுது இவங்க மேலே இன்னும் ஜாஸ்தியான மரியாதை ஏற்படுகிறது. அந்த இறந்து விட்டாலே தன்னுடைய கணனுடைய காதலி, அந்த காதலி மேல் இவளுக்கு இன்னும் அதிகமான மரியாதையும் மதிப்பும் ஏற்படுகிறது. ஏன்னால் அதில் வந்து காமம் இல்லை, அந்த கடிதத்தில் காமம் இல்லை. இறைவனே பார்த்து இந்த குழந்தையை நம்ம கொடுத்துருக்காருன்னு சொல்லி அந்த குழந்தையை அழைத்து கொண்டு இந்தியா வந்தார்கள். அதை தன்னுடைய குழந்தையாக ஏற்றுக்கொண்டார்கள். இதுதான் இந்த கதை. இந்த கதை எனக்கு ரொம்ப பாதித்திருந்தது. குறிப்பாக அந்த கடிதங்கள், இந்த காதல் கடிதங்கள், அவர்கள் எழுதிய அந்த காதல் கடிதங்கள், 15 கடிதங்கள் உயிரோட்டம் இருந்தது. அந்த உயிரோட்டம் என்னை பாதித்தது. இன்னும் அந்த கதை புத்தகம் கிடைத்தால் நான் படிப்பேன் என்று கூறி, ஆகவே ஒவ்வொரு கதை புத்தகமாக இருக்கலாம், ஆனால் அதில் எங்கேயாவது ஒரு உயிரோட்டம் இருக்கிறது. அதைத்தான் சில எழுத்தாளர் சொல்வார்கள், அவர் ஒரு கதை புத்தகத்தை புத்தமாக நாங்கள் சினிமா படமாக மாற்றுகிற பொழுது அவர் எழுதுகிற போது அந்த கதாசிரியர் ஒன்று எழுதுவார், எழுதுகிறப்போ அந்த பக்கம்தான் உயிரோட்டமான பக்கம் என்று அவருக்கு தெரியும். சில பக்கங்கள் தான் எழுதுகிற முழு கதையிலேயே ஒரு சில பக்கங்கள் வந்து உயிரோட்டம், அந்த கதையின் முழு உயிரோட்டம் இருக்கிறது என்று நினைப்பார். ஆனால் சினிமா எடுக்கிற பொழுது அந்த பக்கங்களை விட்டு விடுவார்கள். அதில் நிறைய எழுத்தாளருக்கு வருத்தம் இருக்கிறது. நிறைய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஜெயகாந்தன் எழுதிய நிறைய புத்தகங்கள் அது சினிமாவாக வந்திருக்கிறது. அப்போது அதில் வருத்தப்பட வேண்டிய விஷயங்கள், அவர்கள் எதை வந்து ரொம்ப முக்கியம் என்று நினைத்தார்களோ அது சினிமா ஆக்கப்படுகிற பொழுது அந்த கதை சினிமாத்தனம் ஆகியிருக்கும். ஆனால் அந்த முக்கியமான உயிரோட்டமான அந்த பக்கங்கள் அதில் வந்துராது அப்படின்ட்டு சில பேர் கூட நிறைய எழுத்தாளர்களும் தன்னுடைய புத்தகத்தை சினிமா ஆக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளாமலும் இருந்தார்கள் அந்த காலத்தில். இப்பொழுதெல்லாம் மாற்றங்கள் வந்து விட்டது. அப்படி சொன்னாக்கா சினிமா கிடைச்சா காசு கிடைக்குமன்றதுனால ஓகேன்றுவாங்க, அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆகவே நண்பர்களே, இது இந்த கதை என்னை பாதித்தினால், இந்த விஷயம் பாதித்தினால், இன்னும் இது கொண்டு இன்னும் பேச வேண்டும் என்றால் மணிக்கணக்காக அந்த புத்தகத்தை பற்றி பேசி கொண்டிருக்க முடியும். நான் கொடுக்குறது, நான் வந்து உங்களை வந்து நிறைய பழங்களை அப்படி புழிஞ்சு அந்த ஜூஸை மட்டும்தான் கொடுத்துருக்கேன். அந்த ஜூஸை நீங்களும் பருவுங்கள் என்று சொல்லி பல கதைகள் நம்மளை பாதித்திருக்கிறது. அந்த பாதித்த விஷயங்களை உங்களை பகிர்ந்து கொண்டு என்று சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன், இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.